தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே ஒரு தலை சிறந்த தலைவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ். இவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ யார் இந்த கார்ல் மார்க்ஸ், அதை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவருடைய சிறு வயதுல இருந்து இவர் வந்து என்னென்ன படிச்சிருக்காங்க, இவர் வந்து எந்த பிரச்சனைக்காக வந்து இவர் போராடினாரு, இதனால வந்து இவர் வந்து என்னன்னா, இப்போ கடந்த 1000 வருடத்திலேயே வந்து தலை சிறந்த தலைவர் அப்படின்னு சொன்னா இவர் வந்து அறியப்படுறாரு. அதுக்கு வந்து காரணம் என்ன, இதை எல்லாமே தெளிவாகவே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னன்னா, இன்னும் நம்ம நிறைய வீடியோ இந்த மாதிரி வந்து உலக தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு, அது மட்டும் இல்லாம வந்து ஒரு சுயதொழில் பண்ற ஒரு முக்கியத்துவம் என்ன, இதை பத்தி கண்டினியூஸா பேசிட்டு இருக்கிறோம். சோ இந்த நல்ல வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரும். ஓகே, வாங்க டாபிக்ல போலாம். இப்போ நம்ம வந்து இந்த கார்ல் மார்க்ஸ் பத்தி பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கார்ல் மார்க்ஸ் முத முத எங்க பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 1819 வந்து அவர் வந்து ஜெர்மன்ல பிறகுறாரு. இவர் வந்து ஜெர்மன்ல பிறக்கும் போது இவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய தாய்மொழி வந்து ஜெர்மன். அது மட்டும் இல்லாம இவர் வந்து என்னென்ன மொழிகளை கத்துக்கிறேன் பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு கத்துக்கிறாரு, கிரேக்கம் கத்துக்கிறாரு, லத்தீன் கத்துக்கிறாரு, அதுக்கு மட்டும் இல்லாம ஜெர்மன் கத்துக்கிறாரு. இந்த நாலு மொழியிலையும் சிறந்து விளங்குறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய படிப்பு வந்து என்னன்னா, பட்ட படிப்பு என்ன படிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆகிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாம இவருடைய ஒரு முக்கிய கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா, இப்போ தொழிலாளர்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வேலையை வந்து எப்படி வந்து முதலாளிகள் தன்னோட அதாவது தொழிலாளிகளிடமிருந்து வேலையை வந்து எப்படி உறிஞ்சுக்கிறாங்க, அது மூலமா முதலாளிகள் வந்து முன்னேறாங்க, ஆனா தொழிலாளிகள் முன்னேறாம அப்படியே இருக்கிறாங்க, அப்போ வந்து இது எப்படி தீர்வாகும், அப்போ பொருளாதார முன்னேற்றமே ஒரு சமூகத்தின் ஒரு முன்னேற்றத்துக்கு முக்கிய தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை தொழிலாளிகளும் இவர் வந்து கண்டினியூஸா வந்து என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நீங்க வந்து பொருளாதாரத்தை நல்லாவே தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து முதலாளிகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போர் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தொழிலாளிகள் என்பது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்காது, அடிமை முறை தான், வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் எல்லாம் வேலை வாங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு கூலின்னு பாத்தீங்கன்னா சும்மா எலும்பு துண்டு மாதிரி போடுவாங்க. அப்போ ஒரு ஒரு நாடு வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறது, ஏழ்மையில இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த இந்த காரணம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு 1% மக்கள் கிட்ட மட்டுமே எப்பவுமே பணம் இருக்கும். இன்னும் 99% மக்கள் வந்து என்னன்னா, அன்றாட வாழ்க்கைக்கு, அது மட்டும் இல்லாம படிப்பு செலவுல இருந்து மருத்துவ செலவுல இருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு போதிய பணம் இருக்காது. இரவுல தூங்கும் போது பத்னியோட தூங்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதலாளித்துவத்தின் வந்து என்னன்னா, வந்து இந்த மாதிரி தொழிலாளர்களிடம் இருந்து உறிஞ்சறாங்க ரத்தத்தை. அதனாலதான் வந்து என்னன்னா, இந்த சொசைட்டில இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அப்ப இதை சரி பண்ணாம நம்ம இந்த சொசைட்டியை மாற்ற முடியாது. அப்புறம் அதை வந்து ரொம்ப ஒரு தீர்ப்புமே நம்புறாரு. இதை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமும் கொண்டு போறாரு. இவர் பார்க்கும்போது எல்லா தொழிலாளர்களிடமும் இவர் கூறிய அதாவது கூறிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனா பெறுவதற்கு ஒரு பொன்னுலகமே இருக்கிறது. அதனால வந்து நீங்க இந்த தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்க வந்து ஆயுதம் ஏந்தியாவது போராடணும், அப்படி போராடினா மட்டும்தான் உங்களுக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல் இவர் வந்து கண்டினியூஸா பேசிட்டே இருக்காரு. அப்போ இவர் இந்த மாதிரி பேசும்போது அந்த முதலாளித்துவம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அங்கிருந்து என்னன்னா பல எதிர்ப்பு வரும். நீங்க வந்து எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா, இவருக்கு வந்து கரெக்டான இடத்துல வேலை கிடைக்காது. என்னன்னா, இவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து என்னன்னா, தன்னோட மக்களுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மை மட்டுமே வாழ்ந்தவர். இவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், பொருளாதாரத்துக்கான நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு வந்து லட்சக்கணக்கில் சம்பளம், 50,000 1,00,000 அப்படி சம்பளம் வரும். இருந்தாலும் எனக்கு அந்த வேலைலாம் வேண்டாம், என்னோட மக்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், கூட இருந்து அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தன்னோட மக்களுக்காகவே போராடுறாரு. தொழிலாளர்கள் அதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு தொழிலாளி வந்து அதாவது என்ன பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காகவும் சேர்த்து போராடுறாரு கார்ல் மார்க்ஸ். அதாவது போராடிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வறுமை வந்து ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போகுது. என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி, ஒரு 4 பேர் வாழ்ந்து வராங்க. இவர் வந்து என்னன்னா, அதாவது இந்த கொள்கையெல்லாம் இல்லாம அந்த பணக்காரங்களோட சேர்ந்து இவர் வேலை செஞ்சிருந்த அப்படின்னா, ஜெர்மன்லயே இவர் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருந்திருக்கலாம். என்னன்னா, அவரோட படிப்பு அந்த மாதிரி நிறைய பட்டப்படிப்புகள் படிச்சிருக்கிறாரு, நிறைய பெரிய தொழில் அதிபர்கள் கூட இவருக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம் இருந்திருக்குது. இருந்தாலும் தன்னோட வேலையெல்லாம் உதறிட்டு இந்த மக்களுக்காக, என்னோட வாழ்நாள் ஃபுல்லா இந்த மக்களுக்காகவே நான் போராடுவேன், இதற்காக நான் என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. இவருக்கு இவரோட ஃபேமிலியும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, இவருக்கு எங்கேயுமே வேலை கொடுக்கல. இவர் போற இடம் ஃபுல்லா என்னன்னா, ஒரு சாதாரண வேலை கூட கொடுக்காம, அதாவது என்னன்னா, நீ வந்து இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு போராடாம நீ வந்து எங்க கூட வந்து சேர்ந்துரு, அப்படின்னா உனக்கு வந்து வேலை தரேன், உனக்கு கோடி கோடி கூடிய தர அப்படிங்கிறாங்க. ஆனா இவர் வந்து எதையுமே ஏற்க மறுக்கிறாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி தொழிலாளர்கள் கூட தான் இருப்பேன், எனக்கு வந்து அந்த மாதிரி வேலை கிடைச்சா ஓகே, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் போராடி செத்து போவேன். இந்த மாதிரி ஒரு சொன்ன
ஒரு 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 தூய்மையான ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல தலைவர் அப்படி இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா ஒரு 10 நாள் ஆகுது 20 நாள் ஆகுது பசி பட்டினி சாப்பிட முடியல அதாவது என்னன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து என்னன்னா நோய் வர ஆரம்பிக்குது பசி 10 நாளா சாப்பிடல சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது வெறும் உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டே வந்து இருக்கிறத கழிச்சிட்டாங்க 10 நாள் ஆகுது 15 நாள் ஆகுது 20 நாள் ஆகுது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்னன்னா பட்டினி வேலைக்கு எங்கேயும் போக முடியாது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்போ என்ன ஆகுது பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் வந்து என்னன்னா பசியிலேயே வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ ஒருத்தர் சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி நடக்குது நீ வந்து இந்த மாதிரி வந்து என்னன்னா இதெல்லாம் நீ வந்து ஒரு வேலையில வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அவர் வந்து தன்னோட மகள் இறந்தாலும் தன்னோட கொள்கையில தீர்க்கமா இருக்கிறாரு தன்னோட மக்களுக்காக போராட்டம் சொல்லிட்டு காலையில ஆரம்பிச்சோம்னா எப்பவுமே போராட்டம் பிரச்சாரம் அங்க மக்களை போய் அதாவது தொழிலாளர்களை ஒன்று சேர்க்கறது நீங்க வந்து இந்த மாதிரி போராடணும் உங்களோட உரிமை நசுக்கப்படுகிறது நீங்க ஒடுக்கப்படுகிறீர்கள் நீங்க ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறீங்க ஆனா உங்களோட வருமானம் வெறும் 50 ரூபாயும் 100 ரூபாய் அதாவது டாலர்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் கொடுக்குறாங்க இப்படி இருந்தா உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறும் இதை பத்தி அவங்களை பேசி அந்த மக்களை வந்து புரட்சிக்கு தயாராகிறாரு அப்போ வந்து என்னன்னா பசி பட்டினி தாங்க முடியல இவர் யார்கிட்டையும் கையெழுந்து நிற்க மாட்டாரு ஏன்னா இவர் வந்து சட்டம் படிச்சிருக்கிறாரு அதை மட்டும் இல்லாம ஒரு அதாவது என்னன்னா சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் யார்கிட்டையும் போய் கையெழுந்து நிற்க மாட்டாரு அப்ப என்ன பாத்தீங்கன்னா தன்னுடைய தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க கூட படிச்சவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா ரொம்ப அதாவது என்ன வந்து ஒரு ஹார்ட் மெல்ட் ஆகிற மாதிரி அந்த அந்த ஒவ்வொரு வரிகளும் இருக்கும் அந்த அளவுக்கு சோகம் நிறைந்த வரிகள் அது அதை நான் உங்களுக்கு நான் அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி என்னோட குழந்தைகளுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுட்டாங்க நாங்க சாப்பிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு வெறும் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு சாப்பிட்டேன் இப்ப அது கூட எங்களுக்கு இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நான் யார்கிட்டையும் கைக்கு கை கை நீட்டி நான் பிச்சை எடுக்க மாட்டேன் நான் வந்து எனக்கு உன்னால முடிஞ்ச பொருள் உதவியோ ஏதாவது ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த கடிதம் வந்து அப்பெல்லாம் வந்து என்னன்னா போய் சேரணும்னால கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ளே வந்து என்ன பார்த்தா தன்னுடைய மகன் அந்த மகனுக்கு வந்து எலும்புருக்கி நோய்னு சொல்லி ஒரு நோய் வருது அந்த பசி பட்டினி அதெல்லாம் தாண்டி அந்த பையனும் இறந்து போயிடுறான் அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 1857 வந்து இவர் என்ன பண்றாருன்னா பொருளாதாரத்துக்கான ஒரு நூல் எழுதுறாரு எத்தனைனா 1857 ஆரம்பிச்சு 1858 அதுல வந்து ஒரு 2 வருஷம் ஃபுல்லாவே அதாவது என்னன்னா எதையுமே கண்டுக்கல அவர் போராட்டம் புரட்சி ஒரு பக்கம் நூல் எழுதுறது தன்னுடைய வாழ்க்கையில வந்து முக்கியமா நூலகத்திலையும் எழுதுறதையும் முக்கியத்துவம் அதாவது என்னன்னா இதே டைம் அதாவது படிக்கிறது எழுதுறது போராட்டமா இருக்கிறது புரட்சி செய்யறது இது மட்டும் தான் அவரோட வேலையாவே இருந்திருக்குது அப்படி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன உலகத்துக்கே ஒரு அதாவது என்னன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நூல் எழுதுறாரு பொருளாதாரத்துக்கான நூல் எழுதுறாரு அது வந்து 1859 வந்து ஒரு புத்தகமா வெளிவருது அது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் மிக அதிகமா வந்து என்னன்னா தெரிய வருகிறது இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய புரட்சிகள் வெடிக்கிறது அப்படி வந்து என்னன்னா 1859 அந்த புத்தகம் வந்து நல்ல வரவேற்பு பெறுகிறது இது மூலமா கூட வந்து என்னன்னா இவர் அதாவது இவருடைய முக்கிய நோக்கமே என்னன்னா முதலாளித்துவத்தை வந்து என்னன்னா வந்து ஒழிக்கணும் இதுல வந்து என்னன்னா எல்லாருமே சமமா இருக்கணும் மக்கள் வந்து போராடுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உழைப்புக்கு அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறத வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு அதுல வந்து அவர் ஜெயிச்சும் காட்டினாரு அது மட்டும் இல்லாம அதுல வாழ்ந்தும் காட்டினாரு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய அதாவது என்னன்னா கார்ல் மார்க்ஸ் இப்போ உலகத்திலே வந்து என்னன்னா ஒரு 1000 வருஷத்துல வந்து யார் தலை சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க அந்த ஆய்வுல வந்து யார் முதலிடத்தை முதலிடம் பார்த்தா கார்ல் மார்க்ஸ் தான் முதல் இடத்துக்கு வராரு என்னன்னு பார்த்தோம்னா தன்னோட குடும்பத்தை இழந்து எல்லாமே இழந்து அவர் வந்து அவருடைய இழப்புகள் அதிகம் இந்த மாதிரி அவருடைய கொண்ட கொள்கைகள் நின்னாரு நினைச்சிருக்கலாம் ஒருவேளை என்ன நினைச்சிருக்கலாம்னா தன்னோட பையன் சாகர நிலைமையில் இருக்கிறான் தன்னோட கொள்கையை 2 நாள் விட்டு கொடுத்துடலாம் யார்ட்டாவே பணம் வாங்கி வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடலாம் இருந்தாலும் கொண்ட கொள்கை முக்கியம் அதுக்காக என்ன விலை கொடுக்கணும்னு தயாராகனு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலி இழந்தாரு அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சாரு கிட்டத்தட்ட 1882 வந்து அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இறந்து போகிறாரு அப்போ உலகத்துக்கே வந்து என்னன்னா இந்த இப்போ அம்பேத்கர் வந்து என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின அம்பேத்கர் வந்து உலகத்துக்கே சட்டத்தை உருவாக்கின ஒரு தலைவர் அப்படின்னு போற்றப்படுகிற மாதிரி அதாவது உலக பொருளாதாரத்தை உருவாக்கின பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார்ல் மார்க்ஸ் தான் வந்து என்னன்னா இந்த உலகமே அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அதாவது என்னன்னா தன்னோட வாழ்க்கையை வந்து நேர்மைக்காக வந்து அவங்க வந்து அதாவது என்னன்னா அர்ப்பணிச்சிருக்காங்க தன்னோட கொண்ட கொள்கை முக்கியம் மற்றவங்களுக்காக அதாவது என்னன்னா இதுல வந்து விவேகானந்தரோட வரி ஒன்று முக்கியமான ஒரு நல்ல வரி அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பிறருக்காக வாழ்பவன் மனிதன் தனக்கென வாழ்வன் சுயநலமாக வாழ்வன் நடைப்பினத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம நல்லா இருந்தா போதும் நம்ம மட்டும் எப்பவுமே வாழணும் மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லி கொடுத்து இப்போ வந்து என்னன்னா ஒரு சொசைட்டியை கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க சோ இது முழுமையா ஒரு தவறு அப்படிங்கறது அந்த மக்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தலைவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்ம தலைவர் அம்பேத்கர் இருந்தாலும் சரி இல்லைன்னா உலகத்துல வந்து கார்ல் மார்க்ஸ் இருந்தாலும் சரி இதை வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க நேர்மைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அடுத்தவங்களுக்காக வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து நேர்மை பக்கம் நிற்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்ப இந்த மாதிரி தலைவர்களோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஒரு பாடமா எடுத்துக்கணும் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்